இனி இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மைண்ட் செட்ல மும்பை இந்தியன்ஸ் கிளம்புறங்க. பாஸ் நாங்க பல மேட்சாவே அப்படிதான் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கிளம்புறங்க. 42 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த ஐபிஎல் 2021 பிளே ஆஃப் அவங்களுக்கு கிடைக்கல. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்சோட முதல் படி மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு பேட்டிங் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெக்னிக்கலா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகளும் அப்படி இப்படி இருக்கும். ஒருவேளை சேசிங் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற சூழல்ல ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. மிஷன் 1 சக்சஸ்ஃபுல்லா முடிய மும்பை இந்தியன்ஸோட 2வது மிஷன் 171 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெறணும். அப்படின்னா இந்த போட்டியில SRH கூட ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கை செட் பண்ணணும். அதனால நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன் அடிச்சுதான் விளையாட போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்க உள்ளார வந்தாங்க மும்பை இந்தியன்ஸோட ஓபனர் ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷானும். முகமது நபி போட்ட முதல் ஓவரோட 2வது பாலே இஷான் கிஷான் சிக்ஸ் அடிக்க அங்கு ஆரம்பிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அதிரடியை காட்ட. முதல் ஓவர்ல வெறும் 8 ரன் மட்டுமே வர, 2வது ஓவர்ல 4 பவுண்டரி. அதனால 2 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 26-0. 3வது ஓவர்ல 3 பவுண்டரி, அதனால 3 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 41-0. 4வது ஓவர்ல 3-4-1-6, அதனால மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 4 ஓவர் முடிவுல 63-0. அப்படியே இதே ஓவர்லயே 16 பால்ல 50 பதிவு செஞ்சு இஷான் கிஷான் மும்பை இந்தியன்ஸ்க்காக அதிவேக ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அடுத்தது 5வது ஓவர போட உம்ரான் மாலிக் வர அந்த ஓவர்லயும் 3 பவுண்டரி அடிக்கப்பட 5 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 78-0. இப்படி முகமது அலியும் மைக் டைசனும் ஒரு பஞ்சிங் பாக குத்து குத்து குத்துறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி SRH பவுலர்ஸ் போட்டு அடி அடி அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸோட ஓபனர். அதனால SRH ஓட கேப்டன் மணிஷ் பாண்டே பவர் பிளேயோட கடைசி ஓவரை ரஷித் கான கொண்டு வர அந்த ஓவர்ல ரோஹித் சர்மா அவுட். அதனால 6 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 83-1. உள்ளார வந்தாரு ஹர்திக் பாண்டியா, பயங்கரமா அடிச்சு விழுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தப்ப ஹோல்டர் போட்ட 9வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியா அவுட். உள்ளார வந்தாரு கைரன் பொல்லாட், இன்னொரு எண்ட்ல இஷான் கிஷான் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. 6-4-6-4 அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த அவரு 9 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 124-2 அப்படின்னு இருக்கிறப்ப 31 பந்துகள்ல 84 ரன்கள் அடிச்சு செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு. அப்போதான் 10வது ஓவர போட வந்த உம்ரான் மாலிக் முதல் பால்லேயே இஷான் கிஷான் அவுட் எடுக்க உள்ளார வந்தாரு சூரியகுமார் யாதவ். ஒரு எண்ட்ல சூரியகுமார் யாதவ், இன்னொரு எண்ட்ல கைரன் பொல்லாட். 10 ஓவர் முடியல மும்பையோட ஸ்கோர் 131-3. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள்லாம் பல்ல கடிச்சிட்டு உட்கார சொல்லி வச்ச மாதிரி வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே முதல் பால்லேருந்தே பவுண்டரி அடிக்க தான் ட்ரை பண்ணாங்க. அதனால மும்பையோட ஸ்கோர் 12 ஓவர் முடிவில் 146-3. அப்போதான் மணிஷ் பாண்டே ஒரு கிளவரான மூவ் பண்ணாரு, அபிஷேக் சர்மாவை பவுலிங் பண்றதுக்காக அழைச்சிட்டு வந்தாரு. அந்த ஓவர் தான் இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட். ஒரே ஓவர்ல கைரன் பொல்லாட் ஜிம்மி நிஷம் அவுட். இதனால 13 ஓவர் முடிவில் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 151-5. ஆனா இன்னொரு எண்ட்ல இஷான் கிஷான் விட்டுட்டு போனதை சூரியகுமார் யாதவ் செஞ்சுட்டு இருந்தாரு. 6-4-6-4 அவர் அடிக்க இன்னொரு எண்ட்ல மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன்லாம் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்க 24 பந்துகள்ல தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணாரு சூரியகுமார் யாதவ். 20வது ஓவரோட 4வது பால்ல சூரியகுமார் யாதவ் அவுட் ஆக அடுத்ததா உள்ளார வந்த பும்ரா ஒரு பவுண்டரி அடிக்க 20 ஓவர் முடிவில் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் 235-9. அதனால இப்ப மும்பை இந்தியன்ஸோட டார்கெட் 65 ஆல் அவுட் SRH எடுக்கணும். அதே நேரம் SRHோட டார்கெட் 236 ரன். உள்ளார வந்தாங்க ஜேசன் ராயும் அபிஷேக் சர்மாவும். எங்களை நீங்க எப்படிலாம் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா அடிக்க ஆரம்பிக்க முதல் ஓவர் முடிவுல வெறும் 5 இருந்த ஸ்கோர் 2வது ஓவர் முடிவுல 15, 3வது ஓவர் முடிவுல 31, 4வது ஓவர் முடிவுல 47, 5வது ஓவர் முடிவுல 60. என்னங்க இது, மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கோட ரீகேப்பை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு ரசிகர்கள்லாம் பார்த்தப்பதான் 6வது ஓவரில் ஜேசன் ராய் அவுட். அதனால பவர் பிளே முடிவில் SRHோட ஸ்கோர் 70-1. இந்த 65 ரன்கள் ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்ற கதையெல்லாம் பவர் பிளேக்குள்ளாரையே SRH முடிச்சு விட்டுட்டாங்க. அதனால அஃபீஷியலாக பாதி மேட்ச்லேயே மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்ற தகவல் உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் யாருக்கு அப்படின்னு மட்டும் ரெண்டு பேரும் விளையாட 7வது ஓவர்லேயே அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆக உள்ளார வந்த மணிஷ் பாண்டேவும் அடிக்க ஆரம்பிக்க 8 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 95-2. அப்படின்றப்ப 9வது ஓவர சாவ்லா போட அந்த ஓவரில் நபி அவுட் ஆகி வெளியேற 9 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 100-3. மீண்டும் 10வது ஓவர போட ஜிமினிஷம் வர அந்த ஓவரோட முதல் பால் அப்துல் சமாத் அவுட் ஆக 10 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 105-4. ஆனால் ஒரு எண்டில் மணிஷ் பாண்டே, இன்னொரு எண்டில் பிரியம் கார்க் அதிரடி காட்ட 12 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 127-4 அப்படின்னு இருக்க 48 பந்துகளில் 109 ரன்கள் தேவை. இதுதான் இப்போ ஈக்குவேஷன். மணிஷ் பாண்டேவும் 6 பவுண்டரி அப்படின்னு அடித்தாலும் ஸ்கோருக்கு பக்கத்தில் போகவே முடியல. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு வச்சிருந்த ஸ்கோர் அப்படிப்பட்ட ஸ்கோர். 15 ஓவர் முடிவில் 156-4 அப்படின்னு SRHோட ஸ்கோர் இருந்தப்போ தான் 14வது ஓவர போட வந்தார் பும்ரா. அந்த ஓவரோட முதல் பால்லேயே பிரியம் கார்க் அவுட் ஆக இன்னொரு எண்டில் மணிஷ் பாண்டே தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை போட கடைசி 24 பந்துகளில் 70 ரன்கள் தேவை. அப்போதான் கொல்டர்னேல் 17வது ஓவர போட்டு ஹோல்டர் விக்கெட் எடுக்க உள்ளார வந்த ரஷீத் கானும் பவுண்டரிகள் அடிக்க 17 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 176-6. கடைசி 18 பந்துகளில் 60 ரன்கள் தேவை. 18வது ஓவர போட வந்தார் ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த ஓவரோட 2வது பால்ல ரஷீத் கான் அவுட் ஆக 18 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 179-4.
பன்னெண்டு பந்துகளில் 57 ரன்கள் தேவை. 19th ஓவர கோல்டனையில் போட அந்த ஓவரில் ரித்திமான் சாக் அவுட் ஆக, இனி இந்த மேட்சை ஜெயிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வர, கடைசி ஓவரில் மணிஷ் பாண்டே ஆறுதலுக்காக 2 பவுண்டரி அடிக்க 20 ஓவர் முடிவில் SRHோட ஸ்கோர் 193-8. ஆக மொத்தம் மும்பை இந்தியன்ஸ் 1/42 ரன்ஸ். இந்த சீசன் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாத மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் அட்லீஸ்ட் கடைசி மேட்ச்சில் ரசிகர்களை என்டர்டைன் ஆச்சு பண்ணாங்க.